ஒரு அழகான காட்டோட நடுவுல ஒரு பப்பாளி தோட்டம் இருந்துச்சு அந்த பப்பாளி தோட்டத்துல ஒரு வயசான பப்பாளி மரமும் இருந்துச்சு எல்லா வருஷமும் அந்த வயசான பப்பாளி மரத்துல காய் வரும் ஆனா அந்த காய் பழமா மாறாம அப்படியே கீழே விழுந்துடும் இருந்தாலும் அந்த காட்டுல இருந்த பறவைகள் அந்த வயசான பப்பாளி மரத்தை ரொம்ப அதிகமா நேசிச்சாங்க இத பார்த்த பழுத்த பழங்களை கொடுக்குற பப்பாளி மரங்களுக்கு அந்த வயசான பப்பாளி மரத்துக்கு மேல கோபம் வந்துச்சு ஒரு நாள் காலையில வயதான பப்பாளி மரத்தோட பக்கத்துல இருந்த மரம் அந்த பப்பாளி மரத்தை பார்த்து கேட்டுச்சு நீ அப்படி என்னதான் மாயம் செய்யற நாங்க எல்லா வருஷமும் பழுத்த பழங்களை கொடுக்கறோம் ஆனா நீ இது வரைக்கும் எந்த வருஷமும் பழுத்த பப்பாளி பழத்தை கொடுக்கவே இல்ல இருந்தாலும் பறவைகள் எல்லாரும் உன்ன நேசிக்கிறாங்க அப்படி நீ என்னதான் செய்யற உங்கள் சந்தேகமும் சரிதான் என்னால் இனிப்பான பழங்களை தான் பறவைகளுக்கு கொடுக்க முடியவில்லை ஆனால் சில இனிப்பான வார்த்தைகளால் நான் பறவைகளை மகிழ செய்கிறேன் அதனால்தான் அவர்களுக்கு என்னை ரொம்ப பிடித்திருக்கிறது ஹாஹாம் இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை நாட்களுக்கு தான் பறவைகள் உன்னை இப்படி புகழ்கிறார்கள் என நானும் பார்க்கிறேன் அப்படின்னு அந்த பப்பாளி மரம் சொன்னதுமே வயசான பப்பாளி மரம் அதுக்கு எந்த பதிலையும் சொல்லல அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு எல்லா வருஷத்தை போலவே இந்த வருஷமும் வயசான பப்பாளி மரத்தை தவிர மற்ற எல்லா மரங்களும் இனிப்பான பழங்களை கொடுத்தாங்க இதை தெரிஞ்சுகிட்ட காட்டுல உள்ள பறவைகள் அந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுறதுக்காக வந்தாங்க காலுக்காகமும் கிளியும் தங்களுக்குன்னு ஒரு ஒரு மரத்தை பிடிச்சுக்கிட்டாங்க அந்த மரத்துல உள்ள பழத்தை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாங்க ஆகா இந்த மரத்தோட கனி ரொம்ப இனிப்பா இருக்கு இந்த மரத்தோட கனிம்தான் ரொம்ப திட்டிப்பா இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த பப்பாளி தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அதெல்லாம் இருக்கட்டும் பறவைகளே என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இன்று முதல் அருகில் இருக்கும் பப்பாளி மரம் பழுத்து பழங்களுக்கே கொடுப்பதில்லை ஆனால் நீங்கள் ஏன் எல்லாரும் இந்த பப்பாளி மரத்தை ரொம்ப அதிகம் நேசிக்கிறீர்கள் அது வேற ஒண்ணும் இல்ல மரமே காட்டுல இருக்கிற எல்லா மரங்களும் எங்களோட பசிய மட்டும்தான் போக்குவாங்க ஆனா இந்த வயதான பப்பாளி மரம் மட்டும்தான் எங்களுக்கு வர கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு சொல்லு அதனால தான் நாங்க எல்லாரும் இந்த மரத்தை ரொம்ப நேசிக்கிறோம் சரி எங்களுக்கு நேரம் ஆச்சு நாங்க இப்ப கிளம்பணும் கால்வும் மிட்டுவும் அங்கிருந்து பறந்து போனாங்க பறவைகள் இப்படி சொன்னதை கேட்ட ரெண்டு பப்பாளி மரத்துக்கும் கோவம் இன்னும் அதிகமாச்சு கொஞ்ச நேரம் ஆனதுமே மீனுங்கிற ஒரு சின்ன குருவி அந்த வயதான பப்பாளி மரத்தோட பக்கத்துல வந்துச்சு இதை பார்த்து அந்த பொறாமை பிடிச்ச மரம் மீனு குருவி கிட்ட சொல்லுச்சு ஹே சிறிய குருவி எங்களோட கனிகளை பாரு எவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு மட்டும் இல்ல சாப்பிடுறதுக்கும் எங்க கனிகள் ரொம்ப இனிப்பா இருக்கும் நீ எங்களை விட்டுட்டு அந்த எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மரத்தோட பக்கத்துல போயிருக்க இல்ல மரமே இப்போ எனக்கு பசி இல்ல என்னோட வீட்ல ஒரு பிரச்சனை அதுக்கு தீர்வு காணத்தான் இந்த பப்பாளி மரத்தோட பக்கத்துல வந்திருக்கேன் எனக்கு இப்போ பழங்கள் தேவையில்லை மீனு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை நீ என் கிட்ட பப்பாளி தாத்தா என் பொண்ணுக்கு மூணு நாளா ரொம்ப ஜுரம் அடிக்குது என்ன பண்ணியும் என் பொண்ணோட ஜுரம் போகல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க கவலைப்படாத மீனும் உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது நீ அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லு நிச்சயமா அது நல்ல தீர்வு தரும் தாத்தா நான் வேப்ப மரத்துக்கு கிட்ட போறேன் அப்படி சொல்லிட்டு மீனு குருவி ரொம்ப வேகமா வேப்ப மரத்தை பாக்குறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போச்சு பாத்தியா நண்பா இந்த பறவைகள் எவ்வளவு சுயநலவாதியா இருக்காங்க பசீனா மட்டும் நாம தேவைப்படுறோம் ஆனா புகழ்ச்சி எல்லாமே அந்த வயதான மரத்துக்கு தான் ஆஹா நீ ரொம்ப தான் சொல்ற நாம சரியான சமயம் பார்த்து இந்த பறவைகளுக்கும் அந்த மரத்துக்கும் சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும் உன்னோட குழந்தைய பாத்தியா எவ்வளோ அழகா பழுத்த பப்பாளி பழங்களை கொடுக்குது இந்த வயசான எத்தனை ஆகியும் ஒரு பழுத்த பப்பாளி பழத்தை கூட தர்றது ஆனா பறவைகள் நம்மளை யாரையும் புகழல நீ கவலைப்படாத நண்பா என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு இந்த பறவைகளுக்கும் அந்த மரத்துக்கும் நாம யாருன்னு காட்டலாம் அப்படின்னு சொன்ன பப்பாளி மரம் தன்னோட திட்டத்தை பக்கத்து மரத்துக்கு சொல்லுச்சு இத கேட்ட பக்கத்து மரம் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு வா என்ன அருமையான திட்டம் இத மட்டும் நம்ம செயல்படுத்திட்டோம் இனிமே இந்த காட்டுக்கு நம்ம தான் ராஜா இந்த மாதிரி ரெண்டு மரங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட பெரிய பப்பாளி மரம் சொல்லுச்சு மரங்களே வேண்டாம் பறவைகள் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க தயவு செஞ்சு அவங்கள காயப்படுத்தாதீங்க அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு பறவைகள் எல்லாரும் வழக்கம் போல பழங்களை சாப்பிடுறதுக்காக பப்பாளி தோட்டத்துக்கு வந்தாங்க ஆனா அந்த மரங்கள் தங்களோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க பறவைகளே நில்லுங்கள் நீங்கள் யாரும் எங்களுடைய பழத்தை தொடக்கூடாது ஏன் பப்பாளி மரமே இப்படி சொல்றீங்க நாங்க எல்லாரும் ரொம்ப பசிய வந்திருக்கோம் உங்களோட பழங்களை சாப்பிட விடுங்க தாராளமா சாப்பிடலாம் ஆனா நாங்க சொல்றத நீங்க கேட்டாகணும் அப்படின்னா தான் எங்க பழங்களை நீங்க சாப்பிட முடியும் ஆமாமா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த பப்பாளி மரத்தை நீங்க வேரோட வெட்டி எரியணும் அப்படி செஞ்சாதான் எங்களோட கனிகளை நீங்க சாப்பிட முடியும் இல்ல முடியாது நீங்க சொல்றதுக்கு எந்த சமயத்திலயும் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அந்த மரம் எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கு பறவைகளே வேண்டாம் அந்த மரங்களை பகச்சிக்காதீங்க அப்புறம் உங்களுக்கு உணவு கிடைக்காது நீங்க உயிர் வாழ்றதே கஷ்டம் ஆகிடும் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்றனா இந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றேன் நாளைக்கே என்ன வேரோட வெட்டி எரிஞ்சிடுங்க நண்பர்களே அதான் அந்த வயசான மரமே சம்மதம் சொல்லிடுச்சு அந்த மரத்தை வெட்டி எரிஞ்சிடலாம் இங்க பாரு பப்பாளி மரமே நாளைக்கே நீங்க சொல்றத நாங்க செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் எல்லாரும் இருந்து பறந்து போயிட்டாங்க இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த வயதான பப்பாளி மரத்துக்கு அழுக வந்துடுச்சு ஐயோ கடவுளே தான் என்னோட இறுதி நாளா தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பப்பாளி மரம் அழுதுகிட்டு இருந்த நேரம் மீனு குருவி அந்த பப்பாளி மரத்துக்கு நன்றி சொல்றதுக்காக அதனோட பக்கத்துல வந்துச்சு பப்பாளி மரமே உங்களுக்கு ரொம்ப நன்றி என் பொண்ணோட ஜுரம் சரியாகிடுச்சு நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆகிருப்பேன்னு தெரியாது ரொம்ப சந்தோஷம் மீனு குருவி ஆனா நாளையில இருந்து உங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல நான் இருக்க மாட்டேன் அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பப்பாளி மரமே எதுக்காக பழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனு குருவி கேட்டதுமே பப்பாளி மரம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு இத கேட்ட மீனு குருவி அந்த வயசான பப்பாளி மரத்துக்கிட்ட சொல்லுச்சு நீங்க கவலைப்படாதீங்க பப்பாளி மரமே நான் இருக்கிறத வர யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது ரொம்ப பறந்து கொஞ்ச குருவி ஒரு மலை அடிவாரம் வேப்ப மரத்துக்கு வந்துச்ச வேப்ப மரமே உங்களோட இலைக்கும் காய்க்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும் உங்களால ஒரு மரத்தோட குறைய போக்க முடியுமா இதுல என்ன சந்தேகம் நிச்சயம் போக்க முடியும் நீ என்ன குறை என்று என்னிடம் சொல் ஒரு வயசான பப்பாளி மரத்தோட கனி பழுக்காம அப்படியே பச்சையில கீழே விழுந்துடுது அந்த மரத்தோட கனிகள் பழுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது மருந்து சொல்றீங்களா நீ சொல்வதை வைத்து பார்த்தால் அந்த மரத்தின் வேர்கள் பலவீனமாக இருக்கும் என நினைக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய இலைகளையும் காய்களையும் அரைத்து அதன் வேரில் ஊற்று அப்படி செய்தால் நிச்சயம் அந்த மரத்தின் பழங்கள் பழுக்கும் அப்படின்னு வேப்பமரம் சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷத்தோட வேப்பமரத்தோட இலைகளையும் காய்களையும் பறிச்சிட்டு அங்கிருந்து பறந்து போச்சே அந்த வேப்பமரம் சொன்னபடியே இலைகளையும் காய்களையும் அரைச்சு அந்த வயதான பப்பாளி மரத்துக்கு மீனுக்குருவி ஊட்டுச்சு நீங்க கவலைப்படாதீங்க பப்பாளி மரமே நாளைக்கே உங்களுடைய கனிகள் பழுக்க ஆரம்பிச்சிடும் காட்டுல உள்ள பறவைகள் நிச்சயமா அவங்கள வெட்ட மாட்டாங்க நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு மீனுக்குருவி சொன்னபடியே வேப்ப இலைகளோட சக்தியால பப்பாளி மரத்துல இருந்த காய்கள் பழுத்துடுச்சு இத பார்த்த மரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு காட்டுல இருந்த பறவைகளும் அந்த வயசான பப்பாளி மரத்தை வெட்டுறதுக்காக கையில கருவிகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க பப்பாளி மரத்துல பழங்கள் பழுத்திருப்பதை பார்த்த பறவைகள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பறவைகளே என்னுடைய கனிகள் பழுக்கவில்லை என்றுதானே அந்த மரங்கள் என்னை வெட்ட சொல்லியது இப்போது பாருங்கள் நான் பழுத்த கனிகளை வைத்துள்ளேன் இனிமேல் என்னை யாராலும் வெட்ட முடியாது ஆமாமா நீ சரியா சொன்ன நண்பர்களே இனிமே நம்மளால இந்த பெரிய பப்பாளி மரத்தை வெட்ட முடியாது வாங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இதை பார்த்த மற்ற பப்பாளி மரங்கள் எதுவுமே சொல்ல முடியாம இருந்தாங்க மீனு குருவி செய்த உதவிக்கு அந்த வயசான மரம் மீனு குருவிக்கு நன்றி சொல்லச்சு பசங்களா இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா நாம மற்றவங்களுக்கு உதவி செய்தா கடவுள் எந்த வழியிலேயாவது நமக்கும் உதவி செய்வாரு அதனால நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை கண்டிப்பா நாம மற்றவங்களுக்கு செய்யணும் பர்களே இது சப்ஸ்கிரைபர் விருத்திற்கான நேரம் நமது சப்ஸ்கிரைபர் கனிஷ்கா என்பவர் அவருடைய அப்பா அம்மாக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க கனிஷ்கா சார்பிலும் மீனு குருவி சார்பிலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் ஹாய் லவ்லி ரோஜா எழில் என்பவர் ராஜி என்ற பெயரை சொல்ல சொல்லி இருக்காங்க ஹாய் அமுதா தனிஷ்கா என்பவர் பாலா மேத்தவ் மகாஸ்ரீ சிவாப்பா என்ற பெயரை சொல்ல சொல்லி இருக்காங்க தர்ஷினி இந்துமதி ஆர்த்தி என்ற பெயரை சொல்ல சொல்லி இருக்காங்க ரவி என்பவர் ரூபி பாலமுருகன் என்ற பெயரை சொல்ல சொல்லி இருக்காங்க துஷ்மி ஜாது தர்மி உங்க ரெண்டு பேருக்கும் ஹாய் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் நல்ல நண்பர்களா இருக்க வாழ்த்துக்கிறேன் ஹாப்பி பர்த்டே சுகா வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் ஹாய் நிஷா குட்டி உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி ஹாய் கனிஷ்கா ஹாய் லாவண்யா மௌலிதரன் உங்க அம்மா உங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் மௌலிதரன் ஹாய் ராஜ் சுப்பு முகம என்பவர் ஹசி ஹஸ்னாக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஹாய் சதீஷ்குமார் என்பவர் ஹாஸ்னி சஞ்சய் என்ற பெயரை சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் விப்ரன் ஹாய் ஈஸ்வரன் ஹாய் சூர்யா விஜயலட்சுமி என்பவர் அவருடைய தங்கையின் மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சசிதரன் மீனுக்குருவி சார்பாகவும் உங்க அம்மா சார்பாகவும் உங்களுக்கு ஒரு ஹாய் ஹாய் பிரேமா ஹாய் கார்த்திக் ரேணுகா தேவி என்பவர் அவருடைய குழந்தைகள் ரிஷி துர்கேஷ் குமாருக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் துர்கேஷ் குமார் அஜித் கண்ணா என்பவர் கண்ணா அபிநய ஸ்ரீ யுவ ஸ்ரீ லதா என்ற பெயரை சொல்ல சொல்லி இருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருந்து முகமத் என்பவர் சொல்லியிருக்காங்க ஹாய் சந்துரு ஹாய் ரோஹித் ஹாய் தமிழ்நிலா ஹாய் யாழ் நிலா உங்க ரெண்டு பேரோட பேரும் ரொம்ப நல்லா இருக்கு ஹாய் ஜிபி மணி ஹாய் பாசபி ஹாய் கணிஷ் வரின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி விரைவில் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திக்கிறேன்